அறிஞர் ஒருங்கிணைப்பாளர் பனங்காட்டு படைக்கட்சி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களின் பணிவான கவனத்திற்கு. நடைபெற இருக்கின்ற 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலை எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி அமைதியான முறையில் தாங்கள் தேர்தலை நடத்த வேண்டும். அதேபோல பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்கள் என்று எந்த ஒரு பாகுபாடையும் தாங்கள் காட்டக்கூடாது. ஏனென்று கூறினால் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளின் சுவர் விளம்பரங்களை அரசு அதிகாரிகள் அளிக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் வீட்டு உரிமையாளர்களிடம் முறையான அனுமதியோடு ஆலங்குளம் தொகுதியில் நாங்கள் பதிவு செய்துள்ள சுவர் விளம்பரங்களை தேவையில்லாமல் அரசு அதிகாரிகள் அளிக்க வற்புறுத்துகிறார்கள், அவர்களாகவே அளிக்கிறார்கள். ஏன் இந்த பாரபட்சம் என்பதை தாங்கள் தயவு செய்து தெளிவுபடுத்த வேண்டும். சுயேட்சை வேட்பாளராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண சிறிய கட்சி வேட்பாளராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வேட்பாளராக இருந்தாலும் சரி, சட்டம் என்பது அனைவருக்கும் ஒன்றுதான். இது ஜனநாயக நாடு என்பதை தாங்கள் அறிவீர்கள். அதேபோல தேர்தல் விதிமுறைப்படி ஒரு வேட்பாளர் எந்த அளவுக்கு பணம் செலவழிக்க வேண்டுமோ அந்த பணத்தை அதே மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் வேட்பாளர்களும் அந்த பணத்திற்குள் மட்டும் செலவு செய்ய நீங்கள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். மிகப்பெரிய கட்சிகளுக்கு ஒரு நீதி என்றும், புதியதாக தொடங்கிய கட்சிகளுக்கு ஒரு நீதி என்றும், சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஒரு நீதி என்றும், இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தயவு செய்து தலைமை தேர்தல் அதிகாரியாக பணியாற்றக்கூடிய தாங்கள் எந்த ஒரு பாகுபாடுமின்றி இந்த தேர்தலை சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்பதை எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கிறேன். அதே நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா கொடுப்பதற்கு மிகப்பெரிய கட்சிகள் இப்பொழுதே பணத்தை ஒவ்வொரு ஊர்களிலும் பதுக்குவதற்குள்ள வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தேர்தல் ஆணையம் தங்களது சீரிய பணியினை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.